ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாஸ்லாம் 2.0 படத்தோட கதை இதுதான் சொல்லிட்டு ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதன்படி பார்க்கும்போது 2.0 படத்தோட கதை இதுதான். அதாவது நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நிறைய இயற்கை வளத்தெல்லாம் வந்து அழிச்சுன்னு வரும். ஸோ அப்படி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலிமா பார்க்கும்போது இந்த செல்ஃபோன் டவர்ஸ்லேருந்து வர ரேடியேஷன்ஸ்னால நிறையா பறவைகள் இனம் வந்து அழிந்துன்னு வருது. அதனால் ஒரு கட்டத்தில் இதை சகிச்சு கொள்ள முடியாத பறவைகள் இனம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து மனிதருக்கு எதிராக திரும்புது. ஸோ அப்போது வந்து அந்த நேரத்தில் அந்த செல்ஃபோன் டவரில் நீங்கள் 2.0 படத்தோட டீச்சரை பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மனிதர் வந்து அங்கே வந்து சூசைட் பண்ணிட்டு தொங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அக்ஷய்குமார்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து அந்த செல்ஃபோன் டவர் மூலிமா இந்த பறவைகள் இனம் எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்து பவர் தருது. ஆனால் நிறைய பேர் இந்த இடத்துல லாஜிக் வந்து இடிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம், எப்படி வந்து ஒரு செல்ஃபோன் டவர் மூலிமா வந்து ஒருத்தருக்கு வந்து பவர் கிடைக்கும் சொல்லிட்டு. ஸ்பைடர் மேன் படத்தில் ஒரு ஸ்பைடர் கிடைச்சா அவருக்கு பவர் வரலையா, அந்தமாரி இதில் வந்து சிம்பிளான ஒரு லாஜிக் இதில். ஸோ அப்படி பவர் கிடைச்சா அந்த அக்ஷய்குமாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளார எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பவர்ஸ் கிடைக்குது. ஸோ அவர் வந்து அந்த செல்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து கட்டுப்படுத்துறாரு. ஸோ மனிதர்கள் எதை வந்து பெரிய டெக்னாலஜின்னு நினச்சி பெரிய வளர்ச்சின்னு நினச்சி போகிறாங்களோ அதன் மூலியமாகவே அவங்களுக்கு அழிவு ஆரம்பிக்குது. அதை தடுக்க தான் இப்போ வசீகரன் வந்து சிட்டியை மறுபடியும் கொண்டு வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துறாரு, மனிதர்களை காப்பாற்றுறாரு. இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. சங்கரோட பாணியில் சொல்லணுனாக்கா இதுக்கு முன்னாடி அன்னியன் இந்தியன் படங்கள்லாம் வந்தது இல்லை, அதாவது தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், இந்த கான்செப்ட் தான் மறுபடியும் இப்போ சங்கர் சார் வேற விதமாக கையாண்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னும் சுருக்கமாக ஒன்லைனில் சொல்லினாக்கா வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு மனித இனம் எதை நோக்கி கொண்டு போயின்னு இருக்கோ அதன் மூலியமாகவே அவங்களுக்கு அந்த அழிவை வந்து நேரக்கூடும்ன்றது இந்த படத்தில் உணர்த்தப்படுது. அதுவும் உலக லெவலில் ஒரு பெரிய மெசேஜோடு உணர்த்தப்படுது. இன்னும் லோக்கலாக சொல்லணும்னா கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவுன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி டெக்னாலஜி எடுத்தவனுக்கு டெக்னாலஜியாலே சாவுன்றது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் கான்செப்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆனது. ஸோ ஃபேன்ஸ், இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகுமா, இல்லை இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து வேர்ல்டு லெவலில் வந்து பேசப்படும்ன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.